हाई फ्रेंड्स नम्बर आईएबी 5 केजी एलिट मॉडल इधर कमेंट वन्दर के इधर ना उन लोग मिशन ला आना आदत तन्नी वेल्ला बो आदत तन्नी उल्ला वर्दे इंदर ड्रमो मट्ट सुतला अपिंग का कमेंट वन्दर के ड्रमो पति ना नाला रखे ड्रमला वन्दे इंदर प्रश्न मेल ला आदत मोटर ओड़ा मर के मोटर ओड़ चुना उन लोग वन्दे ड्रमो सुतार मचरो मोटर ओड़ा मर के आदत वन्दे पाता मोटर को वन्दे ओर कामन एमसी ओर बोर्ड वरो அந்த போர்டு கம்ப்ளைண்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மோட்டர் கூட கம்ப்ளைண்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது லைன் கட் ஆகிருக்கும். நம்ம இப்போ அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். மிஷின் ஆன் பண்ணிட்டேன், டோர் லாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து டோர் லாக் ஆகலனாலும் மிஷின் ஆன் ஆகாது, டோர் லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த நம்ம டைமரை திருப்புறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் போகும். உங்களுக்கு தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு டைமர் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும், இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. அதனால் நம்ம கையில் திருப்புறேன். இப்போ பார்த்தா அந்த அவுட்லெட் மோட்டர் வந்து வேலை செய்யுது. உங்களுக்கு உள்ள தண்ணி கொஞ்சம் வந்திருக்குது, உள்ள பார்த்தா மோட்டர் வேலை செய்யுது. மோட்டர் இந்த பம்ப் சுத்துறது தெரியுது பாருங்க, மோட்டர் வேலை செய்யுது. இப்போ வந்து இந்த டைம்ல வந்து நமக்கு ட்ரெயின் மோட்டர் வேலை செஞ்சா உங்களுக்கு ஸ்பின் மோட்டர் வேலை செய்யணும், ட்ரம் சுத்தணும். ட்ரம் சுத்தாமல் இருக்கு. நம்ம அந்த போர்டு கம்ப்ளைண்டா மோட்டர் கம்ப்ளைண்டான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணால் தான் டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணி தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். நம்ம இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோர் ஹேண்டில் உடஞ்சிரும், டோர் லாக்கும் டோர் ஹேண்டில் உடஞ்சிரும். நம்ம அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி நம்ம திறக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த பிளாஸ்டிக்கில் பார்த்தா கீழே லாக் இருக்கும், இது மாதிரி சின்ன சின்ன லாக் இருக்கும். அது வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போய் ஃபிட் ஆகிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இங்கே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. பாட்டத்தில் கீழே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை 2 ஸ்க்ரூ எடுத்தாலே டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த 2 ஸ்க்ரூ எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டோர் லாக் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த டோர் லாக் உள்ளே போயிடுச்சு. ஃப்ரண்ட் லோட் மிஷினுக்கு எல்லா மிஷினுக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கேசரில் ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம திறக்க முடியும். நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாண்ணே. எடுத்துகிட்டு கைன் மாஸ்டர் ஒரு ஆப் ஒன்று இருக்குதுண்ணா, அதை பட்டு பட்டு எடிட்டிங் பண்ணிக்கலாம். அந்த டக்கு டக்கு நடுவில் லாக் ஆகுது, நம்ம பேச எடுத்து எல்லாம் செய்யலாம் தான். கடுப்பாக இருக்குது, நான் அதெல்லாம் செய்வேன். ஈஸியாக ஒரே வேலை முடிஞ்சிடும், நான் தனியாக பேசுவேன். பேசுகிற பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. ப்ளே பண்ணவா? இரு. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டேன்.
இந்த மோட்டர் நம்ம எடுத்துட்டு வேற போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த போர்டா இருக்கலாம் இல்ல மோட்டரா இருக்கலாம் இத வந்து தனித்தனியா செக் பண்ணிக்கலாம் நம்ம என்னால 30 மாத்தி பார்க்கலாம் இந்த போர்டு இப்ப ஷார்ட் ஆயினா கூட உங்களுக்கு வேலை செய்யாது இதே மாதிரி போர்டு இருக்கு நம்ம அத சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் நாம இப்போ வந்து ஃப்ரண்ட் டோர் போடாம நம்ம மோட்டார் மட்டும் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு பவர் வரும் நம்ம வேற எங்க கை பிடிச்ச கூட இந்த பிளாஸ்டிக்ல தான் நான் கை பிடிச்சிருக்கேன் நமக்கு இது ட்ரம் ரன் ஆயிடுச்சு இப்போ என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த எம்சியூ தான் மோட்டர் கண்ட்ரோலர் யூனிட் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது நம்ம வேறு சேஞ்ச் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் இது இல்லாட்டி மோட்டர் கம்ப்ளைண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் மேக்ஸிமம் வரும் ஒயரிங்லாம் இழுக்கிறதுருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு ஒயரிங்லாம் கம்ப்ளைண்ட் வரும் ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஒயரிங்லாம் நல்லாயிருக்கு மேக்ஸிமம் இந்த போர்டு தான் கம்ப்ளைண்ட் இது நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிடணும் ஃபிட் பண்ணிட்டால் ஓட விட்டுலாம் மிச்சம் ஓட விட்டுலாம் நம்ம இப்போ இந்த டைமர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அலைன்மெண்ட் மாறி இருக்கும் நம்ம இதை பிரித்ததுனால இந்த லாக்கை ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஃபிட் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த போர்டு வந்து எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மாதிரி மறுபடியும் மாட்டிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேனலாம் சீட்டில் லாக் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம அதில் வச்சுட்டு தான் நம்ம கீழே ஸ்க்ரூ போட முடியும் உள்ளே பார்த்தீங்கன்னா டோர் லாக் இருக்குது நம்ம அந்த டோர் லாக்கை வந்து ஃபிட் பண்ணிட்டு மட்டும் டோரை போட முடியாது அதனால் டோர் லாக் உள்ளே இருக்குது கரெக்டாக வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த இதில் இதால் தான் உங்களுக்கு டோர் லாக் வந்து மாட்ட முடியும் இதெல்லாட்டி டோர் லாக் மாட்ட முடியாது அதில் எந்த இடத்துல ஹோல்ஸ் கொடுத்துருவாங்களோ அதே இடத்துல மாட்டிக்கலாம்
கேஸ்கட் போடல கரெக்ட்டா போடணும் உங்களுக்கு இந்த லாக் படி உள்ள படிற மாதிரி போடணும் அந்த பேனல்ல இல்லாட்டி உங்களுக்கு தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிரும் ரொம்ப டைட்டா இழுத்தீங்கன்னா கிழிஞ்சிரும் கேஸ்கட் கிழிஞ்சிரும் இது நம்ம டைமர்ல ஃபிட் பண்ணையில நம்ம மாட்டிட்டா ரொட்டேஷன் இப்படி உள்ள லாக் எண்ட் வரைக்கும் போய்டும் இதுல வந்து சின்னது பெருசு இருக்கும் அதே ஹோல் வர மாதிரி நம்ம இங்க கரெக்ட்டா உள்ள சொருனா தான் உள்ள ஃபிட் ஆல்ரெடி ஃபிட் ஆகாது எல்லாமே வந்து பிரஸிங் டைப் தான் லாக் டைப் தான் இருக்கு எல்லாமே நம்ம பிரஸ் பண்ணையில லாக் ஆகிக்கிறது பாத்தோம் அப்படின்னா கரெக்டா அந்த மவுண்ட் வந்து சின்னது பெருசு இருக்கும் கரெக்டா அந்த சேஃப்ல கரெக்டா வச்சுட்டு உள்ள லாக் பண்ணிடலாம் நம்ம அதை உள்ள போயிடுச்சு அவ்வளவுதான் இந்த டைமர் பொறுத்த வரைக்கும் இப்படி ஆப்போசிட்ல திருவுனா வராது நம்ம இந்த வாக்கில் மட்டும்தான் திருவ முடியும் நம்ம இதை போடல பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக் இருக்கும் நம்ம இதை ஃபிட் பண்ணுறோன்னா ஒரு சில நேரத்தில் உள்ளே போயிடும் அதனால கரெக்டாக இழுத்து வச்சு லாக்கில் சொருகிட்டா அவ்வளோதான் உள்ளே போயிடுச்சு ஃப்ரீயாக போகுது பாருங்கள் இவ்வளோதான் நம்ம இன்னொரு ஆன் பண்ணி பார்த்தோம்ல மிஷினை டோர் லாக் ஆயிடுச்சு இப்போ பார்த்தா நம்ம மின்னட் வேலை செய்யுது நமக்கு இன்லெட் வால் வந்து தண்ணி உள்ளே எடுக்கிற வால் வேலை செய்யுது இந்த வால் வேலை செய்யுது நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக திருவிட்டு போகலாம் மாதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் மாறும் அடுத்த ஆப்ஷன் மாறிலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இப்போ பார்த்தா ட்ரெயின் மோட்டர் வெளியில் தண்ணி வெளில போகுது இந்த மோட்டர் வேலை செய்யுது வேலை செய்யல உங்களுக்கு ட்ரம்மு வேலை செய்யணும் அவுட்லெட் போகையில் ட்ரம்மு சுத்த ஆரம்பிச்சிடும் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போர்டு தான் கம்ப்ளைண்ட் இது போர்டு சேஞ்ச் பண்ணிட்டோம் மிஷின் ரன் ஆயிடுச்சு நம்ம நான் அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்ளைண்ட்டோடு பார்க்கலாம் தேங்க்யூ